எல்லாரும் இருக்கீங்களா ஃபைனா நான் தான் உங்கள் குயினா இது நம் சிங் இன் தி லைனா இன்று நம் ஷோவில் உங்களுக்காக நான் காலேஜில் படிக்கும் போது எனக்கு வந்த காதல் கவிதைகளை பற்றி தான் நான் கூற போகிறேன் இன்று உள்ள சில பாடல்களை கேட்கும் பொழுது எனக்கு எனது காதல் கவிதைகள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது இன்று அந்த பாடல்களும் எனது காதல் கவிதைகளும் எல்லாம் தான் நம் ஷோவில் நாம் பார்க்க போகிறோம் நான் சொல்லும் பாடலிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்காக இருக்கும் அதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒருவர் எனக்காக கவிதை எழுதினார் பேருந்தில் இருக்கும் கிளியே நீ என்னை பார்க்காமல் போனால் நான் ஆகிடுவேன் பலியே ஓ வாட் எ கவிதை இந்த கவிதையை கேட்டவுடன் எனக்கு அவரை மிகவும் பிடித்துவிட்டது இதே போலதான் நம் பொறிப்படத்திலும் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும்னு ஒரு அழகான பாடல் இருக்கிறது அந்த பாடலிலிருந்து தான் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு வரியை சொல்ல போகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் பயணத்தில் வருகிற தனநனா தங்களுக்காக நான் இன்னொரு முறை சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பயணத்தில் வருகிற தனநனா இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தான் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன வார்த்தை என்று கண்டுபிடித்து விட்டீர்களா பயணத்தில் வருகிற சிறு தூக்கம் இதுதான் சரியான பதில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா ஒரு நாள் நான் தெருவில் நடந்து கொண்டு வந்தேன் அப்பொழுது ஒருவர் என்னை பார்த்து எனக்காக இந்த கவிதையை சொன்னார் வாராயோ வாராயோ காதல் கொள்ள நீ இல்லை இல்லை என்று சொல்ல நான் போக மெல்ல மெல்ல மேலே என்று மேலே போகிவிட்டார் நம் ஆதவன் படத்தில் வரும் வாராயோ வாராயோ பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வருகிறது இப்பொழுது அந்த பாடலிலிருந்து நான் ஒரு வரியை சொல்லுகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் இங்கே இங்கே ஒரு தனநனா நான் தான் தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன் இங்கே இங்கே ஒரு தனநனா நான் தான் இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பதில் என்றால் இங்கே இங்கே ஒரு மர்லின் மன்றோ நான் தான் அதுதான் சரியான பதில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா எனக்காக ஒரு காதல் கவிதை வந்தது அதில் என்ன இருந்தது என்று தெரியுமா அழகி பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று மனு செல்லுபடி ஆகாது என்று அவர் சொல்லிவிட்டார் ஐயோ 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 ஆனால் இந்த பாடல் நம் தேவதையை கண்டின் படத்தில் தனுஷ் எவ்வளவு அழகாக பாடியிருப்பார் அந்த பாடல் இருந்து நான் தங்களுக்காக ஒரு வரியை சொல்ல போகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் இந்த தனநனா இதுவரை நினைத்திருந்தேன் தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன் ஏன் இந்த தனநனா இதுவரை நினைத்திருந்தேன் இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தான் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பதில் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா இதோ நானே தங்களுக்காக சொல்லுகிறேன் ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா எனக்காக ஒருத்தர் ஒரு கவிதை சொல்லியிருந்தார் சுட்டுமிழி சுடரே சுட்டுமிழி சுடரே எந்த நூலகம் உன்னை சுற்றதே என் சட்டை பையில் உன் படம் அதனால் காவல் நிலையத்தில் என் படம் என்று வாண்டட் லிஸ்ட் ஆகிவிட்டார் அவர் கடக்கட்டும் ஆனால் நம் கல்பனாவின் அன்புக்காகவே இந்த பாடலை கேட்கலாம் இந்த பாடலிலிருந்து இப்பொழுது நான் ஒரு வரியை சொல்லுகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் வல்லினம் தனநனா கண்டேன் தங்களுக்காக நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன் பல்லினம் தனநனா கண்டேன் இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் வல்லினம் விழியில் கண்டேன் இதுதான் சரியான பதில் இதைதான் தாங்களும் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த கவிதையை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் நெற்றி போற்றில் தீயை வைக்கிறாய் நான் நெஞ்சாங்கூட்டில் எப்படி நிற்பது நான் என்றால் அவர் உடைந்து போய்விட மாட்டாரா அதுக்கப்புறம் நெற்றி போற்றில் தீ எங்கே ஒரு ரூபாய் தான் வைத்து அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் ஆனால் இப்படி ஒரு கவிதையை என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி தான் டிஷ்யும் படத்தில் ஒரு பாடல் வரும் அந்த பாடலிலிருந்து தான் நான் இப்போது ஒரு வரியை சொல்ல போகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் சின்ன சின்ன செல்ல குறும்பும் தனநனா தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன் சின்ன சின்ன செல்ல குறும்பும் தனநனா என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பதில் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா சின்ன சின்ன செல்ல குறும்பும் சீனி சிரிப்பும் இதுதான் சரியான பதில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா காற்றில் ஒரு வார்த்தை மிதந்து வர கண்டேன் அதை கவிதையாக்கி கொண்டேன் ஆனாலும் உனது அழகை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லையே என்று கூறிவிட்டார் இந்த கவிதையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரே ஞாபகங்களாய் வருகிறது ஆனால் நம் வரலாறு படத்தில் வரும் அந்த பாடலிலிருந்து இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு வரியை சொல்லுகிறேன் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்களே கண்டுபிடித்து விடுங்கள் நெற்றி போட்டு உதிர்ந்தால் தனநனா தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன் நெற்றி போட்டு உதிர்ந்தால் தனநனா நெற்றி போட்டு உதிர்ந்தால் என்னவாக இருக்கும் கண்டுபிடித்து விட்டீர்களா
இதோ நானே சொல்லுகிறேன், நெற்றி போட்டு உதிர்ந்தால் வெயில் அடிக்கும், இதுதான் சரியான பதில். சுத்தி சுத்தி வந்தீங்க, சுட்டு விரலால் சுட்டீங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் எல்லாரும் என்னை சுத்தி சுத்தி வருவார்கள். அதுவும் நம் படையப்பா படத்தில் வரும் இந்த பாடல் காதலை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த பாடலில் நம் சூப்பர் ஸ்டாரும் சௌந்தர்யாவும் எவ்வளவு அழகாக நடனம் ஆடுவார்கள். இப்பொழுது இந்த பாடலிலிருந்து தான் நான் தங்களுக்காக ஒரு வரியை கூறப்போகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அட காதல் தனனனா கட்டில் சின்னத்தில், தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், அட காதல் தனனனா கட்டில் சின்னத்தில், இந்த மிஸ்ஸிங் வார்த்தை என்னவென்று தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அட காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில், இதுதான் சரியான பதில். தாங்களும் இதை தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோமா? சொல்லித்தரவா சொல்லித்தரவா, எனக்கு ஒரு பாட்டு டீச்சர் பாட்டு சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்று கேட்டு சொல்லித்தராமலே போகிவிட்டார். அதனால் நான் இந்த மஜா படத்தில் வரும் சொல்லித்தரவா பாடலை பார்த்து தான் பாட்டு கற்றுக்கொண்டேன். இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலிலிருந்து சில வரிகளை சொல்கிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். பூவை தொடும் நேரமே தனனனா போகுமே, தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், பூவை தொடும் நேரமே தனனனா போகுமே, இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தான் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன பதில் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? பூவை தொடும் நேரமே புத்தி மாறி போகுமே, இதுதான் சரியான பதில். இன்று முழுக்க இந்த லதா தேவிக்கு வந்த காதல் கவிதைகளை பற்றி பேசிக்கொண்டே நாள் போகிவிட்டது. லதா தேவி என்றாலே காதல் தானே, கோபால் கோபால் கோபால். நாளையும் நம் சிங் இந்த லைன் ஷோவில் இந்த லதா தேவியை பார்ப்பதற்கு அனைவரும் வந்துவிடுங்கள். சிங் இன் தி லைன் திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒரு மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.